இதில் எங்குலப்பிறப்பு கூட்டு தாபனம் தேசிய சேவை நேரம் 6:30. ஆத்மராகங்கள். இனிய இசையால் இனிய கருத்தால் இதயத்து தொட்ட இனிய பாடல்களை கொண்டு வரும் ஆத்மராகங்கள் நிகழ்ச்சியிலே இன்றும் கருப்பு வெள்ளை திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. வாழ்வின் அம்சங்களோடு தொடர்பட்ட கருத்துக்களை தாங்கி வரும் இனிய பாடல்கள் இவை. அவை கதலாக இருந்தாலும் சரி, மற்றும் வீரம் சோகமாக இருந்தாலும் சரி, அத்தனை பாடல்களும் வாழ்வின் கலைகளோடு ஒன்றித்த கருத்துக்களை தாங்கி வருகிறது இந்த ஆத்மராகங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1953 வெளிவந்த திரைப்படம் பொன்னி. இதிலே டிஎஸ் பாலையா மற்றும் ஸ்ரீராம், லலிதா பத்மினி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. அவரது இசையிலே வெளிவந்த பாடல்கள் அந்த திரைப்படத்திலே அமைந்திருந்தன. இந்த பாடலை பாடியிருந்தவர்களில் ராகவன் மற்றும் ஜமுனா ராகினி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டீர்கள். ஆத்மராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் இந்த பாடல்
கடலிலே குளிப்போம், பேரன்பு முத்துக்கள் எடுப்போம், தமிழ் பண்பு பாதையில் நடப்போம், நாம் உண்மை காதலில் நிலைப்போம், மலரும் மனம் போல் இருப்போம், மான் போல் ஒன்றாய் துடிப்போம். கேட்ட அந்த பாடல், அது தந்தைக்கு பின் தமையன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். அந்த காலத்திலே வெளிவந்த திரைப்படங்களில் பெயர்கள் கூட அந்த சமூக அமைப்புகளை தாங்கித்தான் வந்திருக்கிறது. தாய்க்கு பின் தாரம், தந்தைக்கு பின் தமையன், இப்படியான அந்த வரிகள், அந்த தலைப்புகள் குடும்ப பாங்கான சமூக பாங்கை கொண்டு அமைந்த திரைப்படங்களாக அவை அமைந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் 1960 வெளிவந்தது. தந்தைக்கு பின் தமையன் என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருந்தவர் கே வி மகாதேவன், டி ஆர் மகாலிங்கம் மற்றும் வண்டர்பாய் அன்றைய நடிகர்கள் இந்த திரைப்படத்திலே நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திலிருந்து ஒலித்தது இந்த பாடல். நேரம் 6:39 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆத்மராகங்கள். முத்தை போலே சிரிக்குது, அள்ளி அள்ளி வாசத்தேனி இளம் தென்றல் தெளிக்குது. முல்லை பூ மணக்குது, முத்தை போலே சிரிக்குது, அள்ளி அள்ளி வாசத்தேனி இளம் தென்றல் தெளிக்குது. ஜாலத்தாலே பொங்கும் உள்ளம் போலே உண்மை இன்பத்தாலே, சொல்லாமல் காலம் செய்யும் ஜாலத்தாலே பொங்கும் உள்ளம் போலே உண்மை இன்பத்தாலே. மங்க
தங்காத தங்கம் ஏனம் எண்ணம் போலே இன்ப திருநாளே எதிர் வந்ததாலே மங்காத தங்கம் ஏனம் எண்ணம் போலே இன்ப திருநாளே எதிர் வந்ததாலே மெத்தை போட்டு விளையாட்டு காட்டு உன்னை மரச்சோலையோரம் பெண்பட்டு மெத்தை போட்டு விளையாட்டு காட்டுது கண்ணார காணும் இந்த காட்சியாலே கடல் போலே பொங்கும் இன்பத்தாலே கண்ணார காணும் இந்த காட்சியாலே கடல் போலே பொங்கும் இன்பத்தாலே முல்லை பூ மணக்குது முத்தை போலே திரிக்குது அள்ளி அள்ளி வாது தேனை இளம் தெந்து தெளிக்குது கிட அந்த பாடலை எல் ராகவன் ஜிக்கி ஆகியோர் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் வணங்கும் தெய்வம். இது 1963 வெளிவந்த திரைப்படம். சிவாஜி கணேசன், பத்மினி ஆகியோரின் நடிப்பிலே வெளிவந்த திரைப்படத்துக்கான இசையை வழங்கியிருந்தவர் கே வி மகாதேவன். நேரம் 6:43. ஆத்மராகங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியிலே இனிய இசையாலும் இனிய கருத்தாலும் இதயத்து தொட்ட இனிய பாடல்களை தாங்கி வரும் நிகழ்ச்சி இதே. பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு கண் பார்வை போடுதே துருக்கு கன்னி பெண் இருக்கு கண் பாதை போடுதே துருக்கு
பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு கண் பார்வை போடுதே துருக்கு படித்த மேதாவிகளால் செய்ய முடியாத சில காரியங்கள் படிக்காத மேதைகளால் வெற்றிகரமாக செய்து கொள்ள முடிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, கண்கூடாகவும் இருக்கிறது இல்லையா? அது படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். சிவாஜி கணேசன், எஸ் வி ரங்கராவ், ஏவி சரோஜா, தேவி சர்வா ஜானகி போன்றோர் நடித்தில் வெளிவந்த திரைப்படம் அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒலித்தது அந்த பாடலேயில் ராகவன் மற்றும் யமுனா ராணி ஆகியோர் பாடியது அந்த பாடல். நேரம் 6:47. மந்திரம் போட்டு வந்து மனசை வாட்டுது சுந்தர கண்ணு இந்திர லோகம் காட்டுது மந்திரம் போட்டு வந்து மனசை வாட்டுது அந்த ரங்கத்தை அருங்கி நடக்கிற பெண்ணே என்ன ஆட்டி வைக்குது அடிமை கொள்ளுது கண்ணே அந்த ரங்கத்தில் அறிஞ்சி நடக்கிற பெண்ணே என்ன ஆட்டி வைக்குது அடிமை கொள்ளுது கண்ணே வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் வாங்க மனசுக்குள்ளே மறைச்சு வச்சது ஏங்க வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் வாங்க அத மனசுக்குள்ளே மறைச்சு வச்சது ஏங்க அத மனசுக்குள்ளே மறைச்சு வச்சது ஏங்க சுந்தர கண்ணு இந்திர லோகம் காட்டுது மந்திரம் போட்டு வந்து மனசை வாட்டுது சுந்தர கண்ணு இந்திர லோகம் காட்டுது மந்திரம் போட்டு வந்து மனசை வாட்டுது கர்நாடக இசை பரப்பிலே வெளிவந்த அந்த கால பாடல்கள் மத்தியிலே வெஸ்டர்ன் மேலாட்டு இசைகளிலும் பாடல்களை இசையமைக்க முடியும் என்று அந்த கால இசை ஞானிகள், இசை வல்லுநர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் மல்லியம் மங்களம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. எம்கே ஆத்மநாதன், டி கே கல்யாணம் ஆகியோர் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார்கள். பாடலை பாடியிருந்தவர்கள் எல் ராகவன் மற்றும் ஜமுனா ராணி ஆகியோர்.
நேரம் 6:52 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆத்மராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கருப்பு வெள்ளை திரைப்படங்களிலே வெளிவந்த திரைப்பட பாடல்கள் சிலவற்றை இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து ஒலிக்கும் இந்த பாடல் கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது தண்டு போலவே துள்ளி ஆடுமே நீ வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ அதில் புள்ளி மயில் பள்ளி கொண்டதோ அள்ளி தண்டு போலவே துள்ளி ஆடுமே நீ வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ அதில் புள்ளி மயில் பள்ளி கொண்டதோ கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது கூந்தலில் முல்லை பூவை சூடினால் கண்ணி நடை பின்னல் போடுமா பின்னலிடை பூவை தாங்குமா பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினால் கண்ணி நடை பின்னல் போடுமா பின்னலிடை பூவை தாங்குமா அந்தி பகல் பள்ளி கொள்ளுவேன் சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை என்னை பாடுது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா பி. சுசீலா பாடியது அந்த பாடல். நேரம் 6:55 நேர்கள் ஆத்மராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து
எந்த நின் உள்ளந்தான் ஏதேதோ நினைக்கின்றதே. கலையழில் வீசிய கஞ்சாடை புரிகின்றதே, மனப்புடன் உள்ளந்தான் முன்னாலே கழிக்கின்றதே. கலையழில் வீசிய கஞ்சாடை புரிகின்றதே. மனதுனை எண்ணி பிரேமையாலே இணைத்தேருதே. கலையழில் வீசிய கஞ்சாடை புரிகின்றதே, மனப்புடன் உள்ளந்தான் உன்னாலே கழிக்கின்றதே. கலையழில் வீசிய கஞ்சாடை புரிகின்றதே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1959 வெளிவந்த திரைப்படம் சபாஸ் ராமு, இதிலே என் டி ராமராவ் மற்றும் தேபிகா ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கான இசையை வழங்கியிருந்தவர் கண்டசாலா அவர்கள். அந்த திரைப்படத்திலிருந்து ஒலித்தது இந்த பாடலை எம் ராஜா பி சுசீலா பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆத்மராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆத்மராகங்கள் நிகழ்ச்சி. ஆத்மராகங்கள் நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை 6:30 இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன தமிழ் தேசிய சேவை அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கலாம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தேசிய சேவை.